வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு போல், நாளாயிருச்சு அப்படின்னலாம் நாம் வந்து வீடியோ போடுறதில்ல. எதையாவது ஒரு மேட்டர் இதை வந்து யார்கிட்டையாவது ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சொறி வரும்போது தான் வீடியோ போடுறது. ஏன் அவங்க ஊரில் ஆள் இல்லையாமீங்க? இருந்தாங்க ஒரு காலத்தில், நிறையவே இருந்தாங்க. இந்த காலத்தின் ஓட்டம், இது காலத்தின் ஓட்டத்தில் வந்து எல்லாம் காணாமல் போயிடுது இல்லையா, அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னடான்னா, இதுக்கு முன்னெல்லாம் நமக்கு வந்து எவன் என்னத்தை பேசுகிறானோ அது மட்டும்தான் நம்ம காதுக்கு வரும். இப்போ அவன் எதையெல்லாம் சொல்ல முடியாமல் தவிக்கிறானோ அதெல்லாம் நம்ம மைண்டுக்கு வந்துடுது. அவன் மைண்டு வாய்ஸ் எல்லாம் அப்படியே கேட்குதுங்க. ஐயால் என்னத்தை பண்ணி தொலைக்கிறது? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டான். இந்த மக்கள் ஏன் இப்படியே இருக்காங்க? மக்கள்னால் நான் வந்து ஓட்டு போடுறவனை மட்டும் சொல்லலை, இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன் இப்படி இருக்காங்க? இது இதற்கான காரணங்கள் வந்து எல்லாம் நம்ம ஜீன்லேயே இருக்குது, நம்ம ஜீன்லேயே இருக்குது. அதை புரிஞ்சுக்கிடணும். ஓ, இதனால தான் நமக்கு இப்படி செய்ய தோணுதா? ஓஹோ, இதனால தான் இதெல்லாம் வேணும்னு தோணுதா? இந்த சிந்தனை செயல்களின் மூலம் என்ன? இந்த சிந்தனை செயல்கள் எல்லாமே வந்து என்னென்னா, ஒரு மரத்தில் பழுக்கக்கூடிய கனிகள். அந்த மரத்தினுடைய வேர் எது அது தெரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்க, சிரிப்பு சிரிப்பாக வரும். என்ன சிரிப்பு சிரிப்பாக வரும்? இந்த காட்டில் வந்து இந்த மிருகங்கள், முக்கியமாக இந்த சிங்கம் புலி இதெல்லாம் என்னடா பண்ணோம்னா, அது ஒரு ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சுற்றி சுற்றி வரும். அப்படி வரும்போது அந்தந்த ஏரியாவிலலாம் இப்போ ஒன்றுக்கு வந்தால் ஒரே வாட்டி அடிச்சுட்டு போக வேண்டியது தானே, அப்படி போகாது. அங்கங்கே நாலு சொட்டு அடிச்சுட்டு போகும். இப்போ நம்ம பக்கி வாசுதேவக்கிட்ட பைசா இருக்குது, அதனால் அவர் வந்து சோலார் ஃபென்சிங் போட்டுக்கிறார். பாவம் சிங்கம் புலிக்கிட்ட அது இல்லை, அதனால் என்னடா பண்ணுன்னா அங்கங்கே ஒன்று கடிச்சு வச்சுட்டு வரும் சுற்றி. அதெல்லாம் அதனுடைய ஏரியாவான், என்ன அதெல்லாம் அதனுடைய ஏரியாவான். இப்போ நம்ம உடம்பே எடுத்துக்கோங்க, நம்முடைய குடலில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள், அதாவது செரிக்கிறதுக்கு உதவுறது, உள்ளே போன சரக்கு வெளியே வரணும்னா அதுக்கு ஏதோ சம் தேவைப்படுது. அமீபியாஸோ ஏதோ சொல்கிறாங்க, அது அளவுக்கு அதிகமாகிட்டாலும் பிரச்சனை, அதான் நோய் இருக்கு. நம்ம உடலுக்குள்ளவே ஊடுருவி சைட் போட்டு குற்றமும் பண்ணுது. ஆனால் மனுஷனுடைய இது என்னடான்னா, இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த மிருகம்லாம் எப்படி காட்டில் ஒன்று கடிச்சு வைக்குது, அந்த மாதிரி இந்த பரதேசி நாய்ங்க வந்து ஃப்ளெக்ஸு பேண்ட்ரு இவ்வளோ தான், என்ன ஃப்ளெக்ஸு பேண்ட்ரு இப்படி தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறது. உனக்கு என்ன தேவை? என்ன இப்போ உனக்கு ஏதோ செய்யணும்னு தோணுது, ஏன் அதை யோசிக்கணும். அந்த எண்ணம் ஏன் வந்தது? அந்த எண்ணத்துக்கான மூலம் என்ன? இப்போ உயிர்களின் அடிப்படை இன்ஸ்டிங்க்ட், உள்ள அது என்ன சொல்கிறது, அதை உள்ளுணர்வு ட்ரிகர், அது ஆணாய் தான் பிறக்கிறோம். அதை நாம் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதையும் தடுத்து நிறுத்தலாம், அதுக்கு தேவை வில் பவர். ஓகே, இவனுங்க வந்து ஒரு உயிர், அதுக்கு அடிப்படையிலே வந்து அது ஃபீட் பண்ணியாச்சு ப்ரோக்ராமிங். என்ன உயிர் வாழணும், என்ன உயிர் வாழணும். இப்போ எந்தெந்த சுச்சுவேஷன் வந்தால் செத்துருவோம், எவனாச்சும் சுட்டாக செத்து போயிடுவோம், ஆனால் போட்டான்னா செத்து போயிடுவோம், ஆனால் விஷம் வச்சுட்டா செத்து போயிடுவோம். ஓகே,
பணம் இல்லைன்னா சேர்த்து போயிடுவோமா, சோறு இல்லைன்னா சேர்த்து போயிடுவோமா? யோசிச்சு பாருங்க. இப்போ நாம் வந்து போகிறோம், இப்போ நான் வந்து ரொம்ப தொலைவுக்கு கூட போக தேவையில்ல. நம்ம இந்த 2003-2009 வரைக்கும் கூட ஒரு லைனில் போனால் ஒரு 20 நமஸ்காரம் வையும். ஆ வணக்கம்பா, வணக்கம்பா ரஜினி, என்ன வா சாமி. ஆ இப்போ கண்டுக்கிற நாயே கிடையாது, செத்து போயிட்டுமா? இல்லை, நான் இல்லை. அந்த இதான் நிர்வாண உண்மைகள். இதனால தான் நான் வந்து பிளாகுக்கே வந்து நிர்வாண உண்மைகள்னு பேரை வச்சேன். நம்ம ஜனத்துக்கு வந்து என்னடான்னா, உண்மைனாலே பயம் ஐயாவ, செத்து போயிடுவான். அவனும் பேச மாட்டான், என்ன அவனும் பேச மாட்டான். எவனா பேசுறத கேட்டால் அவன் செத்து போயிடுவான். இல்லை அவன் உண்மையே பேசிக்கிட்டு இருந்தான்னா அவனை போட்டு தள்ளிடுவான். இதெல்லாம் எவ்வளோ சில்லி பாருங்க, எவ்வளோ கேவலம் பாருங்க. நீ உயிர் வாழணும்னு நினைக்கிற, தாராளமாக உயிர் வாழலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உயிர் வாழறதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிள், என்ன சிம்பிள், உனக்கு தேவையானதை நீ சேகரிச்சுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வித்தை இருக்கணும், ஒரு திறமை. அதை நீ வந்து கேஷ் ஆக்கணும். எல்லா பயக்கிட்டையும் கேஷ் இருக்குது, ஆனால் பணம் என்ற வடிவத்தில் இல்லை. இப்போ என்கிட்ட கூட ஜோசியம் இருந்தது, அதுக்கு மார்க்கெட் வேல்யூ 5 ரூபா 10 ரூபா, என்ன 5 ரூபா 10 ரூபா, மற்றவனாம் அதுவே போதும் அப்படின்னு அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிட்டு கிடந்தான். நான் வந்து 5 ரூபாய்க்கு 1000 ரூபா ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னும் சொல்ல போனால், ஒரு ஜோதிடனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, அதுக்குள்ளவே விளையாடினேன். நம்ம ஜோசியர்கள்லாம் வந்து எப்படின்னா, ஆளினால் அழகுராஜா மாதிரி, என்ன ஆளினால் அழகுராஜா மாதிரி எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுறோம்மாங்க. நாம் அப்படி கிடையாது. இது சைக்கியாட்ரிக்கிட்ட போக வேண்டிய கேஸ், இது செக்ஸாலஜிஸ்ட்கிட்ட போக வேண்டிய கேஸ், இது போலீஸுக்கு போக வேண்டிய கேஸ். இதுக்கே ஜோசியம் பார்க்க வந்தேன். ஓகே, அப்படித்தான் ஒர்க் அவுட் பண்ணோம். இன்றைக்கி 1000 ரூபா வருது, அது வேறு கதை. இங்கே நீ உயிர் வாழ், உயிர் வாழறதுக்கு உனக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. அதுக்காக கூட்டி கொடுக்குறது, காட்டி கொடுக்குறது. இப்போ இவனுங்களுடைய சைக்காலஜியே வந்து என்னடான்னா, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேங்க ஐயால, ஆனால் எனக்கு எல்லாமே வந்துடணும். எவனா ஆசனத்தில் கட்டப்பாறையை விட்டு ஆட்டிடுவேன் அப்படின்னா, அப்போ எல்லா திறமையும் வெளியே வந்துடும், எல்லா திறமையும் வெளியே வந்துடும். அது வரைக்கும் சும்மாவே இருப்பான், என்ன சும்மாவே இருப்பான். இன்றைக்கி என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை, அது வேறு கதை. ஒரு வேளை எதிர்காலத்தில் வந்தால் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஒரு பெரிய கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் வந்து சுற்றி வந்து பேரிகேட் போட்டுடணும். பேரிகேட் போட்டு ஆளுக்கு 1000 ரூபா தரும், என்ன 1000 ரூபா தரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம், 10-15 உள்ளார வந்துடணும், என்ன உள்ளார வந்துடணும், கேட் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்தால் கிடையாது. எத்தனை பேர் வராமல் பார்ப்போம், கடைசி வரைக்கும் இருந்து எத்தனை பேர் வாங்கிட்டு போகிறோம் பார்ப்போம். புரியுதோ? இது என்னது, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுமுண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படின்னு ஒரு குரல் இருக்குது. அதாவது பிறருடைய தவறுகளை நாம் எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்முடைய குற்றங்களை நாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டால் பிரச்சனை கிடையாதுன்னு. நீ உயிர் வாழணும்னு நினைக்கிற, ஆனால் நீ எதையெல்லாம் உனக்கு பாதுகாப்பாக உன்னுடைய உயிருக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி நினச்சி எதெல்லாம் பீராயிரியோ, இது காய்ச்சி பணம் வண்டி வாகனம் கரண்ட்டு
போனு எல்லாம். ஆனால் இதுவே உனக்கு யமனாக முடிஞ்சு போதும் இல்லையோ. இப்போ ஃபோனுக்கும் சாவுக்கும் என்ன சம்பந்தம்? தனிமை என்பது மரணம். ஃபோன் வந்து உங்கள் தனிமையை தொலைக்குது, ஓகேவா? இல்லை உங்கள் பிரமை மரணத்தின் நிழல்கள் இதெல்லாம் இது ஏழ்மை, பசி, தனிமை, அவமானம், இந்த கருமெல்லாம் வந்து மரணத்தின் நிழல்கள். மரணம் இல்லை, மரணத்தை நினச்சி மரணத்தை பார்த்து பயந்து அதுக்கு ஏதோ சம் ஹெல்த் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதோ இல்லை நடைபயிற்சி எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணுறதோ பண்ணால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஐயால நீ உன்னுடைய உடம்பை கவனிச்சிக்க மாட்டே, அது பாடி காட்பாடியாக போயின்னே இருக்கும். நீ வந்து கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து அஞ்சு வட்டி பத்து வட்டி ஊரில் இருக்கிற வைத்தியசாலெல்லாம் கொட்டிக்கின்னு பணத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஒருத்தன் போட்டுருவான் தேவையோ? யோசிச்சு பாருங்கள். இங்கே இதெல்லாம் வந்து நாம் சொன்னால் நம்மளை பைத்தியக்காரங்கிறான். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டு நான் முன்கூட்டி சொல்கிறேன், என்ன முன்கூட்டி சொல்கிறேன். இப்போ எங்கள் ஊரில் கூட நான் சொல்லிக்கிட்டே தான் கிடந்தேன், பார்த்துப்பா பார்த்துப்பா கொஞ்சம் நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கோங்கப்பா, அரசாங்கம் போகிற போக்கு சரியில்லைப்பா, என்ன நம்மக்கிட்ட பணத்தை வாங்கி ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்டினாலும் பரவாயில்ல, அந்த வட்டிக்கு வட்டியை கட்டிகிட்டு இருக்கானுங்கப்பா, இது ரொம்ப நாளைக்கு நடக்காதப்பா சொல்லிக்கிட்டே இருந்தேன். எவனும் கேட்கல. வருவாயா ஒரு நாள் வருவாயா? நீ சலூன் வச்சுருக்கிறியா? இத்தனை சேர் இருக்கா? இவ்வளோ டேக்ஸ். நீ ஜோசியம் சொல்கிறியா? இத்தனை பஞ்சாங்கம் இருக்குதா? இவ்வளோ டேக்ஸ் போடுவாயா? சொல்லிக்கிட்டே இருந்தேன், எவனும் கண்டுக்கல. இப்போ உண்மையிலே நடக்குது. ட்ரேட் லைசன்ஸ் வாங்கிக்கோ. என்ன ஏன் எவனா வெடிகுண்டா தயாரிக்கிறான் லைசன்ஸ் வாங்குறதுக்கு? யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். இது மனிதர்கள், நான் வழக்கமாக சொல்கிறது தான், உண்மையான உலகம் வெளியே இருக்குது, இவன் ஒரு உலகத்தில் இருக்கான். அந்த உலகத்திலேயே இவன் மூழ்கி வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாளைக்கு உங்கள் பக்கத்தில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க, என்ன மேட்டர்? என்ன நடந்துக்கிட்டு இருந்தது இதெல்லாம் தெரியுமா அந்த குடும்பங்களுக்கு? தெரியாது. சரி, அந்த குடும்ப தலைவர்களுக்கு தெரியாதா? தெரியும். இவ்வளோ நாள் என் சும்மா இருந்தான். யோசிச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.